ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்க ஷிப் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். முன்னாடி என்டர் ஆன உடனே பாத்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான குரங்கு வந்து நம்மள வரவேத்துட்டு இருக்கு. என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 ரூபா. 4 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் டைம் போட்டிருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆன உடனே நிறைய அனிமல்ஸோட சிலையெல்லாம் வச்சிருந்தாங்க. அது என்னது? கரடி. சும்மா கரடி. என்ன குட்டி இது? என்னது இது? கார்த்தி வந்து நல்லா வேடிக்கை பாக்குறான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. தள்ளி விட்டுறாதடி, விட நிக்கிறா. ஏ, என்னடி மறுபடியும் வெளியில போறியா? அவ்வளவுதான் நினைச்சோம். பட் உள்ள போயிட்டே இருந்தா அதுக்குள்ள ஒரு பிளேஸ் போயிட்டே இருக்கு, ஷிப் டு பாகுபலின்னு சொல்லிட்டு. உள்ள போனா அதை விட சூப்பரா இருந்தது. நிஜமாவே பாகுபலி கப்பலா? ஓ, ஸோ பாகுபலி கப்பல் சூப்பராக இருக்குது. சிம்பிளாக தான் இருக்குன்னு நினச்சோம். முன்னாடி பார்த்தோம்னா அனிமல்ஸோட அவ்வளோதான் முடிச்சு நினச்சோம். உள்ள பாகுபலி கப்பல் சூப்பராக இருக்குது. உள்ள போய் பார்க்கலாம். இங்கே வந்து ஃபுல்லாக அந்த தீமை வந்து பேக்ரவுண்டில் வச்சு, அதுக்கு முன்னாடி அவங்க நடக்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய பிளேஸ் இருக்குங்க. சண்டே தான் போயிருந்தோம், பட் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா இது வந்து போட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது, அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் பார்த்தோம் நாங்கள். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாச்சு கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, உட்காந்து அது கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் எடுத்த சில ஃபோட்டோ உங்க கூட ஷேர் பண்ணுறோம். தேவசேனா வீட்டுக்கு. ஏ வா, ஆன மேல சவாரி போலாம். ஆன யானை எங்கம்மா? யானை எப்படி பாக்குறா? யானை மேல யாரோ இருக்காங்களாமா? யார் இருக்கா யானை மேல? கார்த்தி வந்து யானை மேல யாரும் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அதையே தான் பார்த்துட்டு இருந்தா. இது வந்து தேவசேனாவோட கப்பல், ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. அப்புறம் ஃபுல் வால்பேப்பர் பாத்தீங்கன்னா நல்ல தீமோட ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம முன்னாடி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த தீம் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு தீம் வச்சுருந்தாங்க, அந்த தீம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பரவாயில்லைங்க, 100 ரூபா கொடுத்து உள்ளே வந்ததுக்கு நல்ல வர்த்து தான். மறுபடியும் உள்ளே வந்தால் உள்ளுக்குள்ளே இன்னொரு தீம் கொடுத்துருக்காங்க, ரோபோட்டிக் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதே அனிமல்ஸ் மூவ் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ளே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து கேரளா ஸ்டைல் யானை, ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணி மேலே 3 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த ரெண்டு புலியும் கார்த்தி கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருந்தா என்னமோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும், அது பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஓகே, அந்த அனிமல்ஸ் வந்து எப்படி சவுண்டு போடும், என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
ஃபஸ்ட் டைம் கார்த்தி இப்போ தான் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறான். இந்த மான்குட்டி செம்ம க்யூட்டாக இருந்தது. குட்டி மான்குட்டி அம்மாவை பார்க்கும், அம்மா வந்து குட்டியை பார்க்கும், அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பேய் மாதிரியே இருக்கு அவதாரம், அதான் முட்டி பேய் மாதிரியே இருக்கு. சாரி ஆக்சுவலாக எப்போவுமே வெளியில் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். இந்த டைம் மழை வர டைமுங்கிறதுனால ஃபுல்லாக மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க கடையெல்லாம் இருக்குங்கிறதுனால. நம்மளோட 90s கிட்ஸ் சாக்லேட் நம்ம சாக்லேட் வாங்கிட்டோம். அப்புறம் மை ஃபேவரட் இது வந்து 90s சாப்பிடாம அப்பளம், அந்த காலத்து எந்த பழம் பாக்குறான் அவனுக்கு கூட, அவனுக்கு கூட இப்பதான் அவனுக்கு பிடிச்ச பிளேஸ் வந்திருக்கு. கீழே சுத்து, கீழே சுத்தி விடு. ஆ போதும் வா. என்ன வேணும் கார்த்திக்கு? தியா கூட இருந்துட்டா போதும், தியாக்கு கார்த்தி கூட இருந்துட்டா போதும், ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டு இருப்பாங்க. எல்லாமே விலகணும். எங்க தியா போடு மூணு பால்ல அடிக்கணும், பட் நாங்க வந்து பார்த்து அடிச்சோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியில் வந்தால் நம்ம நார்மலாக விளையாடுற கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 60, 70, 80 அந்த மாதிரி தான் கேம். நாங்கள் வந்து கார்த்தி இருக்கிறதுனால எதுலேயுமே போகல, தியாவும் வந்து எதுலேயும் போகலன்னு சொல்லிட்டான். என்னது இது? ஸ்பிரிங் பொட்டேட்டோ. ஸ்பிரிங் பொட்டேட்டோ இந்த பையன் கேக்குது. சரி இந்த பையனுக்கு கொஞ்சம் கொடுங்க தங்கத்துக்கு. என்னமா உனக்கு வேணுமா? சாப்பிட்டு அவ்வளவுதான், நாங்க கிளம்பிட்டோம். எக்ஸிபிஷன் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், குழந்தைங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வெளியில் வந்து குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு 100 ரூபாய், சின்னவங்களுக்கு வந்து 80 ரூபாய். தியாக் ஸ்கூலில் வந்து அந்த டிக்கெட் கொடுத்துருந்தாங்க, ஸோ அதனால தியாக் வந்து ஃப்ரீ.